ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸுக்கான ஒரு 30 days ஸ்டடி பிளானாக தான் பார்க்க போகிறோம். ஒன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ், ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருந்தோம். நிறைய பேர் கேட்டது என்னன்னா, ஸ்டடி பிளானர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 30 days ஒரு ஷார்ட்டாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பிளானர் ஒரு டைம் டேபிளே போட்டு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு அந்த ப்ரிலிம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது மெயினாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப இதாக வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டே இருப்போம், பட் கிளியர் பண்ண முடியாது. ஸோ எந்த விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட் தான். மெயின்ஸும் நான் பேரலாக படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க, நீங்கள் தனியாக வந்து அதுக்கு ஒரு 2 hours 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸோ மற்ற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் இதை வந்து ஒரு 30 days ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும், ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டடி பிளானர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் என்னென்ன மைண்ட் மேப் மாதிரி போட்டுட்டு அதுக்கு எதாவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எவ்வளோ மார்க் கட் ஆஃப் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி போனதிலே சொல்லியிருந்த மாதிரி ஒரு 70+ எடுக்கணும் அப்படின்றத டார்கெட் பண்ணிக்கோங்க. ஆப்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 sessions பிரிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா டிஏ அப்படின்ற ஏரியா, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஏரியா, சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸு, அதாவது ராங் நம்பர் ரெண்டுமே, அண்ட் அதே மாதிரி குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது, அண்ட் ஃபைனலாக அப்ளிகேஷன் சம்ஸ், ஓகேங்களா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண வேண்டியது இந்த ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா. இதில் முடிஞ்ச அளவுக்கு 100% அக்யூரஸியோட குவிக்காக பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும், ஓகேங்களா? இதுலேருந்து நமக்கு ஒரு 15 questions அப்ராக்சிமேட்டாக கேட்குறாங்க அப்படின்னா முடிஞ்சது வந்து ஒரு 7 இல்லை 8 நிமிஷம் ஆர் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ரிமைனிங் 10 minutesல் நீங்கள் அப்ளிகேஷன் சம்ஸுக்கோ அல்லது டிஇக்கோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். போக கொஞ்சம் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். எக்ஸாம்ஸில் இப்போ அதிகமாக வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் 10 questions அப்படின்னு கேட்குறதுனால உங்களால் இன்னுமே எஃபெக்டிவாக பண்ண முடியும். அதனால் சிம்பிளிஃபிகேஷனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டார்கெட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் தென் செகண்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாத்தையும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு எதையுமே ஒழுங்காக படிக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 5 topic எடுத்தால் கூட 5 topicல் ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய எப்படியான ப்ராப்ளம்னாலும் என்னால் சால்வ் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்து பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக அப்டேட் பண்ணிட்டு போங்க. மற்றபடி 15 topic இருக்குது இல்லை 12 topic இருக்குன்னா எல்லாத்துக்கும் நான் பேசிக் எனக்கு தெரியும், ஆனால் ப்ராப்ளமாக பண்ணுறப்ப எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றது போகாதீங்க. ஆவரேஜ் எடுக்கிறீங்கன்னா ஆவரேஜ்னால நல்லா பண்ண முடியும். க்வெஸ்சன் வந்து எக்ஸாமில் கேட்டால் அந்த டைமிங்குள்ளே என்னால் பண்ண முடியுன்ற மாதிரி அந்த டாப்பிக்கில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 application சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டிஏ, ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக்ஸை வச்சுட்டு டிஏக்கு வாங்க. டிஏக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்லாட்டில் வந்து ரெகுலர் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருங்க. அதிகமான டிஏ க்வெஸ்சன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதை ஆப்டிக்கான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ரீசனிங் எடுத்துகிட்டிங்கன்னா இதே கேட்டகரி தான். இதே கேட்டகரியில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் டாப்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா கோடிங், டிகோடிங், ஆல்ஃபா நியூமரிக்கு, பிளட் ரிலேஷன் டைரக்ஷன்ஸ் இருக்கக்கூடியது, சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இதிலே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 minutesல் ஒரு 20 questions போடுற மாதிரியான ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஒரு 10 minutesல் 20 questions இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பசில் சீட்டிங்கை கொஞ்சம் தனியாக பார்த்துட்டு அதையும் உங்களோட பேரலாக வந்து ப்ரிப்பரேஷனில் வந்து சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆப்டியன் ரீசனிங்கில் ஓரளவு நல்லா பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு நம்மளோட ஸ்டடி பிளானுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 30 days வந்து நம்ம வந்து 6 5 days வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? 5 weeks அப்படின்ற மாதிரி மண்டே டு ஃப்ரைடே அப்படின்றது தான் நம்ம படிக்கிறதுக்கான செஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் மார்னிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்டி அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ் இருக்கும். அண்ட் பேரலாக ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் இங்கிலீஷுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மார்னிங் டாபிக்ஸுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே வீக்லேயே கொஞ்சம் கஷ்டமான டாபிக் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கஷ்டமான டாபிக், ஈஸியான டாபிக், ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற மாதிரியான டாபிக்ஸாக தான் இருக்கும். படிக்கிறப்ப இந்த விஷயத்தை எப்போவும் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக ஒரு பெரிய டாப்பிக்கை படிக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு ஈஸியான டாபிக் இடையில வர்றப்போ நமக்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான் அப்படின்ற ஒரு தாட்டு. ஸோ அப்படி நம்ம படிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வீக்லி ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஒரு லீவ் விடுற மாதிரியோ ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வச்சு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் கொடுக்கும். கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் மார்னிங் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன், இன்இக்வாலிட்டி, குவாட்ரடிக் ஈக்குவேஷன், பிளட் ரிலேஷன் பர்சன்டேஜ் அப்படின்றது தான் week 1 ஷெடியூல். இதில் இருக்கக்கூடியதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் டாபிக்ஸுமே பேசிக்லேருந்து எப்படி போகிறது அப்படின்ற அந்த ஒரு ஆர்டரில் தான் இருக்கும். பர்சன்டேஜ், ரேஷியோ, அதுக்கடுத்து ஆவரேஜ், இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டே போயிட்டு அண்ட் ஃபைனலாக தான் டிஇ வர மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபுல் லெந்த் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன் இதுக்கு இடையில வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு பார்க்கக்கூடிய டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராக்டிஸ் செட், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னமும் எஃபெக்டிவாக இருக்கும்.
அண்ட் இதில் இங்கிலீஷ் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இங்கிலீஷில் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரூல்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய கிராமர் திங்ஸோ இல்லாட்டி வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கக்கூடிய விஷயமோ, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த ஒரு மினிமம் ஒரு 1 hour ஆச்சும் இங்கிலீஷுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்ன அட்வான்டேஜ் கொடுக்கும். ஓகேங்களா? எங்கேயோ ஏதோ ஏதோ எங்கேயோ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எக்ஸாமில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வீக் 2 அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்கன்னா அதுக்கான டாபிக்ஸ் இருக்குது, அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ்க்கான டாபிக் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட், இதில் 1 day வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இல்லாமல் இருக்கும். அது வந்து நான் ஜஸ்ட் போடுறதுக்காக போட்டிருக்கேன், இல்லை எனக்கு அந்த நாள் நான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அன்றைக்கி ஏதா இந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாத டாப்பிக்காக இருக்கட்டும், இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படக்கூடிய டாப்பிக்கை கூட அன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வீக் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஏஜஸ்ஸு, டேரக்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஆல்ஃபா நியூமரிக்கு, SICA அப்படின்ற மாதிரி மார்னிங் டாபிக்ஸ் இருக்கும். அண்ட் தென் வீக் 4 பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு, ஆல்ஃபபெட் டெஸ்ட்டு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ்லாம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய டாபிக். சீட்டிங் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால ஒரு 2 days எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான். இதோட பேரலாகவும் நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கை வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன டாப்பிக் எடுத்து சால்வ் பண்ணுறதுன்றது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 weeks தான் கொஞ்சம் இங்கிலீஷ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டாபிக்ஸ் உங்களுக்கே அதில் வந்து இல்லை அப்படின்னு தோணிடும், ரைட்டா? ஏன்னா அது கிட்டத்தட்ட அதில் கண்டென்ட்டுமே அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக்ஷன் வைஸ் டெஸ்ட் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஈவினிங் டைம் வந்து செக்ஷன் வைஸாக ரெகுலராக டெஸ்ட் எடுக்கிறது அப்படின்றது, அதே மாதிரி எக்ஸாம் நமக்கு பக்கத்தில் வந்துடும் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் இந்த டெஸ்ட்டை கொஞ்சம் ரெகுலராக எடுக்கிறது அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு, எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் இந்த ஷார்ட்கட்ஸு, சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தெரியக்கூடிய விஷயங்கள், ஆப்டியில் இருக்கக்கூடியது, அந்த ஸ்பீட் டாபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடியது, அண்ட் அதே மாதிரி ரீசனிங்கில் இருக்கக்கூடியது, ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறது மூலமாக ஓரளவு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பண்ண ஃபீல் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃபுல் லென்த் டெஸ்ட் வேறு போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ்னஸாக இருக்கும். அண்ட் இந்த இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு கோர்ஸுமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கம்மிங் தேர்ஸ்டேலேருந்து நமக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, May 6th. ஸோ மேபி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை ஒரு சின்ன கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஷெடியூல் படி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேம் ஆர்டரில் தான் நம்மளோட கிளாஸஸுமே உங்களுக்கு இருக்கும். மார்னிங் வந்து நம்ம இந்த வீக்லி ஷெடியூல்ஸ் பார்த்த மாதிரி ஆப்டி ஆர் ரீசனிங் டாபிக் இருக்கும், அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டாபிக் இருக்கும். இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய செஷனில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும், அதாவது கரஸ்பாண்டிங் ஆப்டி ரீசனிங் டாப்பிக்கான ப்ராக்டிஸ் செஷன் அண்ட் ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்றது கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு செஷனாக ஒரு என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கிற மாதிரியான ஒன்று உங்களுக்கு போகும். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஃபுல் லென்த் டெஸ்ட், இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கான ஒரு சின்ன செல்ஃப் அனாலிசிஸோ என்னென்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம், சும்மா டெஸ்ட் மட்டும் போடுறது அப்படின்றது அவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதோட சேர்த்து சின்ன சின்ன செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சேம் ஷெடியூல் படி தான் நம்ம வந்து இந்த வீக்லீஸ் week 1, week 2, week 3 இதே விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். இதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 10 students50% ஃபீஸ் ஆஃபர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு 50% ஆஃபர் இருக்குது ஃபஸ்ட்டு 10 students. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வீடியோ கோர்ஸ். இதுக்கு ஆல்ரெடி முன்னாடி நம்ம நடத்தியிருந்த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Mission 25 ஒரு ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஃபஸ்ட்டு 10 students. அதில் மோஸ்ட்லி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவலுக்கான ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாமே அதில் இருக்கும். இந்த கோர்ஸ் அப்படின்றது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிம்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்றதுனால மெயின்ஸ் லெவலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்ஸ் லெவலில் இருக்கும், அண்ட் டிஏஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறது அண்ட் அதே மாதிரி கான்செப்ட்ஸு, ப்ராப்ளம் சால்விங்ஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் ஒரு 100+ வீடியோஸ்க்கு மேலே அதில் அவைலபிளாக இருக்கும். அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கன்சர்ன் எடுத்து அதுக்கான வீடியோஸும் வந்து அதில் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேபி நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ், டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.